ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் வினேஷ். ஸோ என்னடா ஆச்சு, ஒரு வருஷம் ஆச்சு, ஒரு வீடியோ கூட போஸ்ட் பண்ணலே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ என்ன பண்ணுறதுங்க, நம்ம ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண சேனல் கோவிட்னால் நம்மளால் எங்கேயுமே போக முடியல. ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆச்சு நம்ம வீடியோஸ் போஸ்ட் பண்ணி. ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம இனிஷியலாக வந்து எப்படியாச்சும் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணிச்சு, பட் அதனால் எங்கேயுமே போக முடியாதனால எதுவுமே எடுக்கவே முடியல. ஸோ 2020 ரொம்பவே ஒரு கஷ்டமான வருஷம்தான் எல்லாருக்கும். ஸோ அதே மாதிரி தான் எனக்கும். ஸோ நம்ம போட்ட பிளான் எதுவுமே நடக்காமல் அது அப்படியே உல்ட்டாவாக மாறிடுச்சு. பட் இருந்தாலும் 2020 வந்து ரொம்ப சூப்பர்பான ஒரு இயர் தான் எனக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, என் பர்சனலாக லைஃப்பில் நமக்கு அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா லைஃப்பில், அந்த மாதிரி சில விஷயம் என் லைஃப்பில் நடந்துச்சு. மெயினான விஷயம் என்னென்னா என்னோடய மேரேஜ். ஆமாங்க, எனக்கு போன வருஷம் ஆகஸ்டில் மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் தான் எந்த வீடியோஸும் எடுக்க முடியல, போஸ்ட் பண்ண முடியல. ஸ்டில் சின்ன சின்ன இடத்துக்கு போயிருந்தாலும் நாங்கள் எதையும் ஷூட் பண்ணல, எதையும் எடுக்கலை. ஸோ இனிமேல் வீடியோஸ் வந்து ரெகுலராக போடலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் என்னோடய லைஃப் பார்ட்னர் வந்து அதான் இதுக்கப்புறம் வர வீடியோஸ்லேயும் அவங்க என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ண போகிறாங்க. ஸோ வீடியோஸில் இல்லாமல் அவங்களும் ஒரு ட்ராவல் ஃப்ரீக்குன்னு சொல்லலாம், பட் தெரியல அவங்கக்கிட்ட பேசினா தான் தெரியும். ஸோ இப்போது உங்களுக்கு அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். எல்லாத்துக்கும் வணக்கம். நான் என் பேர் பிரீதா, வினேஷோட லைஃப் பார்ட்னர். இனிமே உங்கள் கூட வரப்போகிற வீடியோஸ்லேயும் நீங்கள் என்ன நிறைய ட்ராவல் வீடியோஸ்லேயும் உங்களையும் சேர்த்து எழுதிட்டு போகலான்ட்ருக்கேன். வேறு வழி இல்லை, நம்ம கூட்டி போய் தான் ஆகணும் இல்லையா? ஓகே, அப்புறம் உங்களை பற்றி ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா சொல்லலாம். என்னை பற்றி வந்து என் பேர் பிரீதா. நான் பிறந்தது வளர்ந்தது படித்தது எல்லாமே கோயம்புத்தூரில். 2017 பெங்களூர் போனேன் ஒர்க்காக. பயோடேட்டா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அப்புறம் அதுக்கப்புறம் கொரோனாவில் வீட்டுக்கு வந்தேன், பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நம்மளோட அரேஞ்ச் மேரேஜ் தானே. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ட்ராவல் ஃப்ரீக், ட்ராவல் என்தூசியாஸ்ட் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. எனக்கு அப்படியே ஆப்போசிட். இவங்க நான் இந்த விஷயத்துல நான் வந்து பெருசாக எங்கேயுமே ட்ராவல் பண்ணது கிடையாது. எனக்கு இது ரொம்ப புதுசாக தான் இருக்கும், பட் ஐம் வெரி எக்ஸைட்டட். இந்த ஜேர்னி எப்படி இருக்க போகுது அப்படின்னு உங்களுக்கும் தெரியும், நானும் தெரிஞ்சுப்பேன். டெஃபினட்டாக சூப்பராக இருக்க போது. வேற எதாவது சொல்லணும்? ஓகே, பட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளோட சேனலோட நேம் வந்து நம்ம மாற்றியிருக்கோம். ஸோ என்னென்னு மாற்றியிருக்கோம் அப்படின்னா, 7 More to Go. எஸ், அப்படின்னா என்ன அதுக்கான எக்ஸ்பிளேஷன் நம்ம அடுத்த வீடியோவில் சொல்லலாம். ஓகே, ஸோ எங்கள் சேனலோட நேம் 7 More to Go. ஸோ இனிமேல் வினேஷ் குமார்னு இருந்த சேனலை வந்து நம்ம 7 More to Go அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கோம். ஸோ அது ஸோ நம்ம சேனலில் இனிமேல் கண்டினியூஸான வீடியோஸ் கண்டிப்பாக வரப்போகுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பர்பான ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த பிளான் என்னங்கிறத அடுத்த வீடியோவில் நாங்கள் சொல்கிறோம். அது என்னென்னா, நம்ம ஊர்லேயே யாரும் பண்ணாத ஒரு விஷயத்தை நாங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கு. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சொல்லலாமா வேண்டாமா? இப்போ வேண்டாம். ஓகே, அடுத்த வீடியோவில் நாங்கள் என்ன அப்படிங்கிறத அதை சொல்கிறோம். ஸோ அது வரைக்கும் எல்லாம் சேஃபாக இருங்க, வேக்சின் போடலன்னா போட்டுக்கோங்க. ஸோ see you all in next video. Bye-bye.